ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன், தென் இன்டிசிசிவ் ஒரு பெரிய டவுன் ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் அகெயின் ரிகவர் ஆகி ஒரு பெரிய லெவலில் ரிக்கவரி கொடுக்காமல் அப்படியே முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி பார்க்கலாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கு, ஏன்னா ஹெச்டிஎஃப்சி எல்லாம் இறங்கியிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆட்டோ செக்டார் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம், எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா ஏறி இருக்குது. ஐடிசி பிரேக் அவுட் ஆயிருக்குது, அதெல்லாம் ஒன்று நான் பார்ப்போம். மாருதி சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ட்ரேடிங் வியூவில் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மூவ், பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டோகாப் எல்லாமே எம்ஆர்எஃப் நல்ல ஒரு மூவ், ஸோ பிரேக் அவுட் நல்லா பொட்டன்ஷியல், இதெல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹீரோ மோட்டோகாப் எல்லாமே நல்லாயிருக்கு. மகேந்திரா சொல்லியிருந்தேன், ஸோ அதுவும் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ புல்லிஷில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த நாலு ஸ்டாக்கும் நல்லாயிருக்கு. டாட்டா மோட்டார்ஸ் இன்னும் பிரேக் அவுட் பாயிண்டில் இல்லை, நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ ஆட்டோ ஸ்ட்ரக்டர் நீங்கள் கீப் ஆன் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஐடிசி பொறுத்த வரைக்கும் நேற்றே சொல்லியிருந்தேன், 270 இது வந்து புல்லிஷ் பிரேக் அவுட் வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளீட்டாக நல்லா கிளியராக உடச்சிருக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அதே தான் இங்கேயும் அந்த ஸ்விங்குக்கு மேலே 270 மேலே க்ளோஸ் வந்திருக்கு 4 ஹவர்ஸில். மேபி அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும், ரொம்ப டைம் எடுத்து தான் ஐடிசிலாம் ஃபங்க்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் ஷேர் ப்ரைஸஸ்லாம் ஒரு ஹெவி வால்டைலாம் இருக்காது, மைல்டாக இருக்கும் மூமெண்ட்டு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த பிரேக் அவுட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, முன்னாடியும் போவோம் பின்னாடியும் போவோம், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. 15,750 கீழே வந்து கம்ஃபர்டபுளாக எதுவும் க்ளோஸ் வந்து வரலை, 700 கிட்ட வரைக்கும் வந்திருக்கு, அது 4 ஹவர்ஸில் க்ளோஸ் வரல, அகெயின் மேலே போயிட்டு இந்த கேப் ஃபில்லிங் மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ வாட் எவர் இட் மேபி, இது வந்து இன்டிசிசிவ் தான், இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நேற்று ஒரு பேரேஷ் கேப் அப் ஆகி பேரேஷ், இன்றைக்கி கேப் டவுன் ஆகி புல்லிஷ் ஆக, மொத்தத்தில் நேற்றும் ஒன்றும் ஏறலை இறங்கலை, என்ன சொல்கிறது, இன்றைக்கும் வந்து பெரிய லெவலில் ஏறலை இறங்கலை. ஸோ நேற்று என்ன பாயிண்ட்டோ அங்கே எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மேபி மேலே போச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து குறுக்கிட்டே வருது பாருங்கள், இந்த அடுத்தடுத்த நாள் கேண்டில் சிக்ஸு. இப்போ 16,100 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் அவுட் ஆகி இப்போ வந்து 16,000 16,950 இந்த ரேஞ்சிலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 16,100 இந்த ரேஞ்ச், இந்த ஸ்லாண்டிங்காக அது வருது பார்த்தீங்களா. ஸோ இதனால் வந்து அந்த ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸும் வந்து கீப் ஆன் வந்து டே பை டே ஆக ஆக சின்னதாகிட்டே வரும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிட்டே வரும். 16,200 தென் 100, இப்போ இன்றைக்கும் அது பெரிய மூவ் இல்லைனால அடுத்தது வந்து 16,000. ஸோ அதனால தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுது பேஸ்ட் ஆன் த மார்க்கெட்டோட ரேண்டம்னஸ்ன்னு சொல்லாமே. ஸோ நாளைக்கு வந்து இன்ட்ராடே ஹைக்கு மேலே, அதாவது 15,881 மேலே நாளைக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 15,924, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,000. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்குது, எப்போனாலும் தொட்டுட்டு வரும். ஸோ அதனால் வந்து பிக் மூவ் அப்படின்னா ஒன்று இதை உடைக்கணும், 16,000 மேலே இப்போ இருக்க ஆஸ் பேர் த இப்போ ட்ரெண்டு படி பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிட்டுருக்கனால இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக ஓப்பன் க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு 500 பாயிண்ட் ஒரு டைரக்ஷனலாக மூவ் கொடுக்கும் அப்படின்னு. இப்போதைக்கு மேலே போனாலும் ஒரு பெரிய டைரக்ஷனல் மூவ் எதிர்பார்க்க முடியாது. டவுன் சைடில் 15,700லேருந்து 16,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட் வேஸ் தான் இருக்கும். மேபி இப்போ மைனஸில் தான் எக்ஸ்எக்ஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆச்சுனாலும் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் அவங்களுக்கு மூவ் கொடுக்கல. 15,700 கீழே ஓப்பன் க்ளோஸ் நல்லா பேரேஷ் வந்ததுனாலே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இதுலேருந்து மேலே போயிட்டுருக்கல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இங்கே போட்டாலும் கூட மேபி இந்த ரேஞ்சை தொடர்றதுக்காக கூட கொஞ்சம் சைட்வேஸ் வந்துட்டு கூட உடைக்கும். இது இந்த மைனர் ட்ரெண்ட், இந்த 15,200லேருந்து கடந்த ஒரு 10 நாளாக ஏறிட்டுருக்குல்ல, இந்த ட்ரெண்டோட கண்டினியூட்டியில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டோட அந்த சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து இந்த புல்லிஷ் மொமெண்டம் இருக்குமே தவிர, பட் அது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுதுனால அது எவ்வளோ எப்போனா ஷார்ட் அவுட் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போஸ் புல்லிஷில் போய்ட்டு இங்கே தேர்ன் ஆச்சுன்னா அந்த நிஃப்டி ஆட்டோவில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக அந்த இண்டிசஸில் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் தெரியுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அது கவனம் செலுத்துங்க. ஓகே, இது நிஃப்டியோட லெவல், பெரிய மூவ் வந்து இன்றைக்கி இல்லை, இண்டிசிசிவ். நாளைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைவ் வாங்க 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ லைவ் வந்து நான் ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடியும் நான் பிலோ 10,000 நான் சொல்கிறது ஒரு 1 இயர் பேக்,
10,000 சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கும் போது நான் லைவ் வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நாளைக்கு நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ 2:00 to 2:30 வரைக்கும் அதில் ஃபஸ்ட்டு 10 minutes வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் கடகடன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் செக்டார் பேஸ்டு ரிசர்ச்சு, மீதி 10 minutes வந்து உங்களோட சாட்லாம் வரும் இல்லையா லைவில், அது வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ரொம்ப 2 to 3 hours எதிர்பார்க்காதீங்க, என்னால் முடியாது. ஸோ 1.5 to 2 hours இருக்கும். ஸோ இது வந்து கம்பல்சரியாக வந்து நான் ஃபாலோ பண்ண பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு லைவ் வந்து நான் வர இருக்கிறேன். ஸோ அது வந்து நான் ஷெடியூல் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ நாளைக்கு எல்லோரும் 2 o'clock வந்து கனெக்ட் பண்ணுங்கள். மேபி பார்ப்போம் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு லைவ், ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், ஆனால் வந்து அது ரிசர்ச் பண்ணுறது வரலை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வர. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கேன், என்கிட்ட படித்தவங்ககிட்ட தான் நான் லைவ் போயிட்டு நான் லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். பட் ஃபஸ்ட்டு டைமாக வர உங்களுக்கும் மேபி அந்த சென்டிமெண்டலாக மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷனலாக எப்படி இருக்குது, டைரக்ஷனல் மூவாக தான் இருக்கான்றது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு உங்களுக்கு சொல்லலாம், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம் நாளைக்கு 2 o'clock வில் சி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் சைடில் தான், 100 points கீழே தான் வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக இன்டிசிசிவ். ஸோ வீக்னஸ் வந்து தெரியுது. பேங்க் நிஃப்டிக்கு இமீடியட்டாக சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,600 இது சொல்லியிருந்தேன், அதே தான் இன்றைக்கும் நாளைக்கும் இதான் ஆக்ட் ஆகும். ஸோ மேலே அப்சைடில் உங்களுக்கு இந்த இன்ட்ராடே ஹை அதாவது 33,750 அந்த ரேஞ்சை வந்து உடைச்சதுன்னா மேபி பாசிபிள் இருக்குது. அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து இது பாருங்கள் எந்த எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது, ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா இருக்குது, இது இருக்குது. ஸோ மேலே போனாலும் எங்கே போவோம், இங்கே போயிட்டு 34,300 போய்ட்டு திரும்பி வந்துடும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வரைக்கும் உடைக்கலை ஆல் டைம் அந்த 18,000. இப்போ எப்படி மார்க்கெட் நிஃப்டிக்கு 18,100 பேங்க் நிஃப்டிக்கு வந்து 38,800 இந்த டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கனால. ஸோ புல்லிஷ் பெட் எதுவும் கட்டாதீங்க, எவ்ரி புல்லிஷ் வந்து அந்த ஏற்றம் வந்து செல்லிங்காக அப்டே வந்து ஷார்ட் அவுட் தான் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும். இது வரைக்கும் தான் வந்துட்டுருக்க காரணத்தால் வி ஷுட் வெயிட், சரியா? ஸோ இதான் பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்ட். HDFC பேங்க் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு அந்த ரேஞ்சு, இதில் பெருசாக அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. HDFC பேங்க் அந்த ரேஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1,300-280 to 1,400 ரேஞ்சு தான் பேங்க் HDFC பேங்கோட ஒரு வாழ்வாதாரமாக கடந்த ஒரு 3-4 months இருக்குது, அதெல்லாம் சுற்றிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக சப்போர்ட் 1324, அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் 1376, அதை ப்ரீச் பண்ணிச்சுன்னா 1402. இதுதான் HDFCயோட அதே தான், அதுவும் பெரிய மூவ் இல்லை. லைன்ஸ் மேபி நிறைய பேர் இது சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் நாளைக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு, பட் நான் எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 2530 மேலே க்ளோஸ் வரலை. மேபி நாளைக்கு வந்ததுன்னா இந்த ட்ரெண்டோட கண்டினியூ, நான் என்ன சொன்னேன் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து உடைக்கணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்னும் உடைக்கலை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டவுன் ட்ரெண்டோட கண்டினியூட்டியில் தான் இருக்குது, இந்த சீக்வன்ஸில் தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவோம், ரொம்ப ஆடாக இருக்குது கேண்டல் ஸ்டிக்ஸ்லாம், 4 hours கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ ரிலையன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த 4 hours மாற்றிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுக்குங்க, இதில் நல்லா அழகாக கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஸ்டாக்கோட மொமெண்டம் பொறுத்து நம்ம டைம் ஃப்ரேம்லாம் மாற்றணும். ஸோ இதுதான் ரிலையன்ஸோட ரேஞ்ச். ரிலையன்ஸ் வந்து நாளைக்கு 2530 மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு மூவ் வந்து அப்சைடில் எதிர்பார்க்கலாம், டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2589. டவுன் சைடில் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 2485 கிட்டே இருக்குது, இதை வந்து உடைச்சதுன்னா 4 hours டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன் சைடில் வந்துன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸில் 2372 தான். ஸோ இதான் வந்து ரிலையன்ஸோட கரண்ட் லெவல். ஹோப் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கு லைவில் சந்திப்போம், எல்லோரும் கனெக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே, நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். டெலிகிராமில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி.